என்னடா வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சா? சனிய சாப்பிடாம துப்புது. சொல்றேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. இந்த தயிர் சாதத்துல உப்பு உரப்பு இல்லாம ஒரு ஊர்கா கூட இல்லாம எப்படி சார் சாப்பிட முடியும்? அதுக்கு பெண்கள் என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ பெரிய வீட்டுல ஒரு மாங்கா ஊர்கா இல்ல, ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா இல்ல, ஒரு நெல்லிக்கா 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 ஊர்கா இல்லையா? இது உனக்கு வேண்டாத விஷயம், அனாவசியமா தலையிடாத. ஒழுங்க சோத்த விட்டு வாடா. அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்குதா ஒரு அம்மா, அது பைத்தியமாடா? அது பைத்தியன்ற? ஆமா மச்சான். கல்ல விட்டு பாத்துருவோமா? டேய் வம்பா போயிடுடா, இன்னொரு பாத்துலாம்டா. பாத்துரு. என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? ஒன்னு நினைச்ச குழம்பி போயிட்டேயா? வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத. நான் கட்டிக்கிட்ட செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க. கண்ட
பிளாக்மெயில் பண்றேனப்பா. இல்ல தலைவா, வந்து என்னடா வந்து போய் ஒத்த கைய நான் ஒத்த காலனாக்க வேணான்னு பாக்குறேன். கடந்த காலத்துல ஏதோ கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருந்ததுனால கொஞ்சம் இறக்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால வர்றேன். இனிமே வீட்டு பக்கம் வாசப்படியில கால் எடுத்து வச்ச வெட்டிருவேன் நாய. இப்படி அந்த ஒத்தக்கையை வந்திருந்தா எங்களா புடுங்கிட்டு இருந்தீங்க? அவனால என்னென்ன ப்ராப்ளம்? அந்த ஒத்தக்கையினால மட்டுமான ப்ராப்ளம், உறவாக்குற தம்பிக்கு உங்களாலையும் ப்ராப்ளம், நம்ம பெத்தானே அப்பன் அவனாலையும் ப்ராப்ளம், என்ன பெத்த ஆத்தா அவனுக்கு முந்தான விரிச்சாலே அதனால ப்ராப்ளம், அந்த பொன்னாட போய் அப்பன் தான் சொத்தையெல்லாம் முதல் சம்சாரத்து பொண்ணு லலிதா மேல எழுதி வச்சுட்டு செத்தானே அங்க ஆரம்பிச்சதுடா ப்ராப்ளம். இந்த சொத்தெல்லாம் அவன் வாரிசுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவன் புள்ளைய தீர்த்து கட்டனா தீந்திரவனு நினைச்சே இந்த ப்ராப்ளம். அதனால அந்த ஒத்த கையனை விட்டு அவன் குழந்தைய க்ளோஸ் பண்ண சொன்னேன். அவனும் அந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சான் கொன்னான். அப்பவும் தீரலடா ப்ராப்ளம். தான் பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி கொன்னதை பார்த்ததுல அவளுக்கு பிடிச்சதே பைத்தியம் அங்க ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம். இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க நாயா அலைஞ்சும் அவ போட மாட்டேங்கிறாளே அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குதுடா ப்ராப்ளம். இதுல அந்த ஒத்த கைய வாரா, நல்ல வேலை அந்த பைத்தியம் பார்க்கல, பார்த்திருந்தா ஆரம்பமாயிருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் ஒட்ட கையை தீத்துட்டா வராதேன்னு சொல்லி இருக்கேன், மீறி வந்தா தீத்தறேன். எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன், மீறி முளைச்சிட்டா அழிச்சிருவேன். ஏதோ சத்தம் கேட்டது, யாரையும் காணுமே. நம்மள மீறி இங்க யாருமே வரப்போறா? எல்லாத்தையும் எழுகி வந்துக்குமாண்ண. நம்ம கோட்டைக்குள்ள எலியே நுழைஞ்சாலும் யோசிச்சு தாண்டா நுழையும். கோட்டைக்குள்ள வந்திருக்கிறது எலி இல்ல, ஒரு புலி. அதுவும் வெட்டு புலி இல்ல, வெட்ட புலி, குட்டி புலி. உங்க கோட்டைய கலக்க வந்த புலி. இன்னமேதான் இருக்குது உங்களுக்கு கிளி. வச்சிருக்கேன் பாரு பல வழி. அவ்வையா, என் பொண்ணு சொல்லிச்சு, நீ வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா நல்ல முன்னேற்றம் தெரியுதான். எப்படியோ எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும். அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொண்ட, அவன் துண்ட போட்டு தாண்டுவான், நான் வேட்டிய போட்டு தாண்டேன். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சக்தி அம்மா, உங்க ஆத்தா மேல சக்தி அம்மா, இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். இவரை திருத்தவே முடியாது. நான் என்ன கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், எங்க டீச்சர் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சார். இந்த குர்கா இருக்கானே அவன் உங்களை உள்ள விட முடியறான் சார். ஏண்டா நாயே, உனக்கு யார உள்ள விடுறது யார வெளிய விடுறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் கிளாஸ் ஆட இருக்க முடியும்? வணக்கம் டீச்சர் அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆசிரமத்துல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? பாபு வா, யாரு வந்திருக்கா பாரு, உன் வீடு மாதிரி இருப்பா. டீச்சர் கூட்டு போய் நல்லா கவனி. அடே, உன்னை நாயின்னு சொல்லிட்டேன்ல,
ஆமாடா, நீ நன்றி உள்ள நாயிடா. நீ செஞ்சதுதான் கரெக்ட், அவ முன்னாடி நான் செஞ்சதும் கரெக்ட். இந்தா பக்சீஸ் வச்சுக்கோ. நரகுண்டா.